ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த லாக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சண்டே லாக் தான் பார்க்க போறோம். என்னென்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் நான் சிக்கன் கிரேவியும் பண்றேன். ஏற்கனவே சிக்கன் கிரேவி வந்து என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோவா போட்டப்பன்னு நினைக்கிறேன். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தரேன். இப்போ வாங்க நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணிக்கு வந்து மேரினேட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து எதுக்குன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி அந்த சிக்கனோட ஸ்மெல்லாம் அவ்வளோவா தெரியாது. அதனால தான் நான் எனக்கு சிக்கன் பிரியாணி வந்து கொஞ்சம் தான் பண்ண போகிறேன். அதனால ஒரு 10 பீஸ் சிக்கன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். மீதி வந்து நம்ம 65 கொஞ்சம், அப்புறம் நான் கொஞ்சம் கிரேவி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து பிரியாணிக்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது 1 ஹவர் அது ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி போட்டுக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். ஒன் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ வந்து நல்லா வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் இது ஒரு 1/2 ஹவர் ஆச்சு நல்லா ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து இதை 1/2 ஹவர் வந்து ஊறட்டும். பிரியாணிக்கு வந்து அரிசி ஊற வைக்க போகிறேன். அதாவது நான் இந்த டம்ளர் வந்து எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பெரிய டம்ளர். இதில் வந்து 1.5 டம்ளர் வந்து ரைஸ் வந்து போட போகிறேன். இல்லை நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பாலையும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஒன்றரை டம்ளர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். இந்த ஊற வச்சாட்டு நான் 20 மினிட்ஸ் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ நம்ம 1/2 ஹவர் வந்து பிரியாணிக்கு வந்து ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் வந்து சிக்கன் 65 வந்து மேரினேட் பண்ணி அதே மாதிரி வைக்க போகிறோம். நானும் இதில் வந்து ஒரு 10 பீஸ் அது மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள். இது கூட கொஞ்சம் தயிர் வந்து ஆட் பண்ண போகிறோம். தயிர் வந்து ஆட் பண்ணியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வேணா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இது கூட முட்டை ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது வெள்ளை கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சக்கரு வந்து வேண்டாம். சால்ட்டு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். சிக்கன் 65 நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா இது வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம எப்படி வறுக்க போகிறோம், அதனால நல்லா வந்து இதை ஊறட்டும். இது இப்போ பிரியாணி தான், பிரியாணி சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுமாதிரி 1 கைப்பிடி அளவு கருகாப்பிலை, அப்புறம் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதேமாதிரி 3 பச்சை மிளகாய். நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அத்தனை பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 3 தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கிண்ணம் ஃபுல்லாக புதினா இலை வந்து எடுத்திருக்கேன். புதினா கண்டிப்பாக நம்ம பிரியாணிக்கு சேர்க்கணும், அதுதான் ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, கொஞ்சம் முந்திரி, ஒரு ஏலக்காய். ஏலக்காய் நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சில பேருக்கு வந்து ஏலக்காய் ஸ்மெல் வந்து பிடிக்காது, அதனால சில பேர் சேர்த்துக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து பிரியாணி பண்ணலாம். அப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து நீங்கள் கொஞ்சம் அகலமான குக்கரை எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரைஸ் வந்து உடையாமல் நல்லா நீட்டு நீட்டாக வரும். இப்போ வந்து நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், லாஸ்ட்டில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம், அதனால் இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்தது வந்து நம்ம தாளிக்கிற பொருள் அந்த எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு, நான் ஏற்கனவே காய வச்சுருந்தேன். இப்போ முந்திரி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு, அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 3 பச்சை மிளகாய்,
கருகாப்பிலை கொட்டணும். அது கூட நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். நான் மசாலாவை சேர்த்துக்கலாம், நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்க வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல் வந்து போகணும். நல்லா வதங்கின அப்புறம் நான் உங்களுக்கு பார்க்குறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட எடுத்து வச்சுருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சிக்கனில் அலசும் போதே நான் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். நான் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணும்போது 1 டேபிள்ஸ்பூன் தான் ரெட் சில்லி போட்டேன். இப்போ ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் வந்து போதும். சால்ட் வந்து தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இப்போ வெங்காயம் வதங்கும் போதே ஆட் பண்ணிட்டேன். நான் எடுத்து வச்சுருக்க சிக்கன் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். இதே டம்ளரில் அந்த டம்ளர் எடுத்திருந்தேன் இல்லையா, இதே டம்ளரில் 3 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஒரு டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வந்து கணக்கு. நான் 1.5 டம்ளர் எடுத்ததுனால 3 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் நான் மொத்தமாக எடுத்துட்டேன். நல்லா ஒரு ஒரு கொதி வரணும். அப்புறம் நம்ம 20 நிமிஷம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து சால்ட்டு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கூட எடுத்து வச்சுருக்க புதினாவில் வந்து ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி ரைஸ் 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வைக்க போகிறோம். அப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து விசில் வரட்டும். விசில் வந்த அப்புறம் நான் திறந்து காட்டுறேன். பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை மூட போகிறோம். இப்போ குக்கர் வந்து ஒரு 2 விசில் வந்துருச்சு. நான் வந்து தோசைக்கல் வந்து காய வச்சு நல்லா சூடாக தான் வச்சுருக்கேன். இதை வந்து இந்த குக்கரை தூக்கி இது மேலே வைக்க போகிறோம். சும்மா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து தோசைக்கல் வந்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு. நான் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆவி போன அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த சிக்கன் கிரேவி வந்து ஏற்கனவே என்னோடய சேனல் வந்து நான் ஏற்கனவே ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சிக்கன் 65 தான் ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டும் சிக்கனில். இங்கே பாருங்க, நான் எல்லா சிக்கனுமே ஆட் பண்ணிட்டேன். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா வந்து 1 சைடு ரோஸ்ட் ஆன அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு பாருங்கள். பிரியாணி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம லைட்டாக வந்து ஓரத்தில் மட்டும் எடுத்து விட்டுக்கலாம். கிண்ட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இது கூட நான் ஒரு 1/2 லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கிறேன். ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோக் எடுத்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
சண்டே குக்கிங் லாக் வந்து முடிஞ்சிடுச்சு. என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம், செமையாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தயிர் பச்சடி, ஒரு பச்சை மிளகாய் வந்து நம்ம வெட்டி போட்டுக்கலாம், ஏன்னா காரமோ அந்த புளிப்போ சேர்ந்து வரும்போது சூப்பராக இருக்கும். அப்புறம் சிக்கன் 65 வந்து ரெடி ஆயிருக்கு. அப்புறம் சிக்கன் கிரேவி. சண்டே லாக் இதோட முடியுது. நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.